ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டையை உப்பு சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சிறிதளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த ரெண்டையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பணியாரக்கல்லில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம சேர்த்துடலாம். பணியாரம் மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பந்து பந்தாக வரும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம இந்த மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு அந்த எண்ணெயில் வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் அதில் போட்டுடலாம். உப்பு எல்லாமே சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பட்டர் போட்டு பிரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பரிமாறலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரெட்டோடையும் நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.